இயேசு கிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது. இங்க பாருங்க, உங்க நண்பர்கள் கிட்ட போய் உங்களை பத்தி தப்பா சொல்லி உங்களை பிரிச்சிடலாம். உங்க உறவினர்களை கிட்ட போய் நீங்க செய்யாத தப்ப நீங்க செஞ்சதா சொல்லி தப்பு பண்ணி உங்களை பிரிச்சிடலாம். இல்ல சபையில் இருக்கிற விசுவாசிகள் போதகர் போதகருடைய குடும்பம் செஞ்ச தப்புன்னு சொல்லி சபையில் இருக்கிற விசுவாசிகளை பிரிச்சிடலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், இயேசுவை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. இயேசுவை விட்டு என்ன பிரிக்க முடியாது? என்னை விட்டு இயேசுவை பிரிக்க முடியாது. இயேசுவும் என்னை விட மாட்டாரு, நானும் அவரை விட மாட்டேன். நான் என்ன நிலைமைக்கு போனாலும் அவரை பிடிச்சுக்குவேன், அவரை சார்ந்திருப்பேன், எனக்கு நன்மையை இயேசு தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க என்னை பத்தி சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க பாஸ்டர்? சொல்லியிருக்காங்களா? என்னை பத்தி தவறா சொல்லிய குடும்பமே என்னை சார்ந்தவளை விட்டு பிரிச்சிருக்கு. பிரிக்கட்டும், ஆனா இயேசு கிட்ட போய் உங்களை பத்தி சொல்ல முடியாது. புரியுதா சொல்றது? இயேசு கிட்ட போய் நீங்க எனக்கு தெரியும் போ, நான் அவனை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். ஏன் இறைமையான வாசம், நீ தோன்றுவதற்கு முன்னாடியே உலகத்துல இருக்கிற நபர்களை பிரிச்சுக்கலாம். உலகத்தில் ஆண்டவர் செய்யும் போல் சொல்லிட்டாரு, எவன் எதிர்த்து வந்தாலும் என் பட்சத்தில் இயேசு நிற்கும் பொழுது எவன் என்னை பிரிக்க முடியாது, எவன் என்னை அசைக்க